வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது தரவினங்களின் பண்புணர்த்திகள், டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ். டேட்டா டைப் மாடிஃபயர்ஸ்னா டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்னென்ன டேட்டா டைப் இருக்கு, அஞ்சு அடிப்படை டேட்டா டைப் பார்த்திருக்கோம். இன்ட் பார்த்திருக்கோம், கேர் பார்த்திருக்கோம், டபுள் பார்த்திருக்கோம், ஃப்ளோட் பார்த்திருக்கோம், வாய்டு பார்த்திருக்கோம். அது ஒன்னொன்னோட அளவு என்ன, அது பைட்ல எவ்வளவு, பிட்ல எவ்வளவு, நினைவகத்துல அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சில நேரங்களில் நான் இந்த படத்தை முன்னாடியே உங்ககிட்ட வரைஞ்சி காமிச்சிருந்தேன். சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு நம்பரை சொல்றதுக்கு கொஞ்சம் நீளமான ஒரு டப்பா தேவைப்படும். அந்த டப்பாங்கிறது நான் சொல்றது நினைவேகத்தின் அளவு, மெமரி சைஸ் வந்து பெருசா தேவைப்படும். சில நேரங்களில் சாதாரணமான அளவு தேவைப்படும், சில நேரங்களில் சின்ன அளவு தேவைப்படும். சில நேரங்களில் நான் வந்து கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பரை தான் சொல்லுவேன். இப்போ ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்றோம், கண்டிப்பா அது நெகட்டிவா இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? இப்போ வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுதுறேன்னா கண்டிப்பா அது நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி ஒருத்தரோட டெலிபோன் நம்பர் என்னங்கிறத சொல்றோம், மொபைல் நம்பர் என்னங்கிறத சொல்றோம். மொபைல் நம்பர் கண்டிப்பா ஒரு 10 டிஜிட் நம்பர், கண்டிப்பா அது வந்து இப்போ 10 டிஜிட் நம்பரை சொல்றோம்னா இது வந்து கண்டிப்பா நெகட்டிவ் நம்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நீங்க இங்க வந்து மெமரி வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வரைக்கும் கொண்டு போறீங்களே, அப்போ நான் நெகட்டிவ் நம்பரே தேவையில்லைன்னா இதை முழுக்கவே இந்த 32,750 இது ஒரு 32,750 வச்சுக்கிட்டா ஒரு 65,000 நம்பரை நான் பாசிட்டிவாகவே பயன்படுத்திக்கிடலாமே. இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு தான் இந்த பண்பு உணர்த்திகள். ஒரு டேட்டா டைப்போடைய பண்பை, அதோட கேரக்டரை கொஞ்சம் மாத்துறது, அதனால தான் அதுக்கு மாடிஃபயர்ஸ்னு பேரு. இவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மதிப்பிலி தரவினத்தை தவிர. மதிப்பிலிங்கிறது வாய்டு, இங்கே வாய்டு கொடுக்கல, இந்த நாலு தானே கொடுத்துருக்காங்க. மதிப்பிலி தரவினத்தை தவிர மற்ற அடிப்படை தரவினங்களின் சேமிக்கும் அளவை மாற்றி அமைக்க. சேமிக்கும் அளவை எப்படி மாத்துறது? அப்ப நீங்க மேல சொன்ன அளவு எல்லாம் தப்பா, மேல 1 பைட் 2 பைட்டுன்னு சொன்னதெல்லாம் அளவு எல்லாம் தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆனா அதே அளவுல நினைவகத்துல வந்து இப்படி சேமிக்கிறதுக்கு பதிலாக இப்படி சேமிச்சுக்கிட்டுறனே, நான் வந்து இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுக்கிட்டுறேன், எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இந்த இடத்துல நான் எனக்கு வசதியான மாதிரி நம்பர் எல்லாம் சேமிச்சுக்கிட்டுறனே, நான் எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இந்த இடத்துல எனக்கு வசதியான மாதிரி மிதப்பு புள்ளி எண்களை சேமிச்சுக்கிட்டுறனே அப்படின்னு சொல்றதுக்கு மாடிஃபயர்ஸ் பண்புணர்த்திகள் பயன்படுகின்றன. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, சாதாரணமாகவே நினைவகத்தில் தரவுகளை சேமிக்க அனைத்து அடிப்படை தரவினங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு பரப்பிலான மதிப்பை எடுத்துக்கொள்கிறது. ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த மதிப்புகளின் பரப்பை இங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக முழு எண் தரவிடம் இன்டிஜர் 2 பைட் முழு எண் தரவிடம் 2 பைட் தரவை மட்டுமே சேமிக்கும். முழு எண்கு இன்டிஜருங்கிறது 2 பைட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? உண்மையில் சில முழு எண் தரவுகள் மிகவும் நீளமானதாக, அதிக நினைவக இடம் தேவைப்படுவதாக இருக்கலாம். இப்போ முழு எண் தான் 62-65,000 நம்பர் இதில் நம்ம சேமிக்கலாம். ஆனால் -32,768 +32,767 வரைக்கும், அப்போ நான் அதை மாற்றிக்கிட முடியாதா? இந்த நிலையில் நினைவக அளவை கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும். அடிப்படை தரவினங்களின் நினைவக ஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க பண்புணர்த்திகள். அப்போ பண்புணர்த்திகளுடைய பயன்பாடு என்னது? அடிப்படை தரவினங்கள் 5, அந்த 5ல மதிப்பிலி தவிர மீதி 4, அதனுடைய நினைவக ஒதுக்கீட்டை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டுறது. இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டதா, அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டதா அப்படின்னு சொல்றது. அதனால இவற்றை வந்து குவாலிஃபயர்ஸ், தகுதியாக்கிகள் என்னும் நம்ம வந்து இதை அழைக்கலாம். அப்போ என்னென்ன பண்புணர்த்திகள் இருக்கு அதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 4 பண்புணர்த்திகள் இருக்கு, சைன்ட், அன்சைன்ட், லாங், ஷார்ட், இப்படி 4 பண்புணர்த்திகள் இருக்கு. இப்போ இந்த 4 பண்புணர்த்திகள் என்னென்ன பண்ணுது? இப்போ பண்புணர்த்திங்கிறது புரியுது இல்லையா? சில இடங்கள்ல நம்ம இருக்கிற அளவையே, இருக்கிற நினைவகத்தையே நமக்கு ஏத்த மாதிரி வசதியா பயன்படுத்திக்கிடுறதுக்கு நம்ம பண்புணர்த்திகளை பயன்படுத்திக்கிடலாம். நினைவக ஒதுக்கீட்டை, நினைவக ஒதுக்கீட்டில் உள்ள மதிப்பு பரப்பு இருக்குல்ல, அத குறிப்பிட்ட பரப்பிலான மதிப்பை, ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை மாத்துறதுக்கு இது நமக்கு பயன்படுது. என்னென்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, 1, ஷார்ட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் என்பது ஷார்ட் இன்டீஜர் என்பதை குறிக்கும். இப்போ பொதுவாக 2 பைட் இருக்கு, வழக்கமானது. ஷார்ட்டுக்கும் இன்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு அப்புறம் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, இது வந்து அன்சைன்டு ஷார்ட். அப்போ அன்சைன்டு ஷார்ட்னா என்னங்க அப்படின்னா, அதே 2 பைட்டு தான், ஆனால் இங்கே -32,768 +32,767 வரைக்கும் சேமிக்கலாம். அதையே அன்சைன்டு, சைனுன்னா நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறத குறிக்கிறது.
அப்போ எதிர்மறை எண்களையும் குறிக்கும். அன்சைன்டுனா அன்சைன்டு, சைன் முன்னாடி வந்து எந்த குறியும் நெகட்டிவ் குறி எதுவுமே கொடுக்க கூடாது, எதுவுமே எந்த குறியீடுமே கொடுக்கலனா அதை வந்து கணிப்பொறி சி பிளஸ் பிளஸ் பாசிட்டிவா எடுத்துக்கிடும், நேர்மறை என்ன எடுத்துக்கிடும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனால அன்சைன்டு ஷார்ட்னா இதே ரெண்டு பைட்டை சுழியிலிருந்து 65,535 வரைக்கும் எடுத்துக்கிட்டுருது. இதுதான் அன்சைன்டு ஷார்ட் அப்படிங்கிறது. அப்புறமா சைன்டு ஷார்ட், தேவையாவே ஷார்ட்டையே சைன்டு ஷார்ட்டுன்னு நம்ம குறிக்கணும்னா குறிக்கலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இப்ப பாருங்க சைன்டு ஷார்ட்டுங்கிறதுக்கு 4 பைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே அளவுதான், ஆனா சைன் இருக்கு அப்படிங்கறதுனால அதை நம்ம வந்து 4 பைட் கொடுத்து வச்சிருக்கோம், மெமரியில 4 பைட் எடுத்துக்கிடும், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. சைன்டு ஷார்ட்டுக்கும் அன்சைன்டு ஷார்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் மெமரியில இது கூடுதலா எடுத்து வச்சுக்கணும். நீங்க ஒரு நம்பரை சைன்டு ஷார்ட் இன்ட்டுன்னு சொன்னீங்கன்னா ஷார்ட் சைன்டு ஷார்ட் இரண்டுமே சமமானது. எதுல சமமானது? மதிப்புகளின் பரப்புகளில் சமமானது. அதுக்கடுத்து என்னங்கறது பார்ப்போம். அதுக்கடுத்து இன்ட், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இன்ட்டுங்கிறது 2 பைட்டு, அந்த 2 பைட்ல வந்து இந்த ரேஞ்சில் சேமிச்சுக்கிடலாம். அன்சைன்டு இன்ட் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அன்சைன்டு இன்ட்டுக்கும் அன்சைன்டு ஷார்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஷார்ட் மற்றும் இன்ட் இரண்டுமே சமமானது அப்படின்னு போட்டாங்களா. அடுத்து சைன்டு இன்ட், சைன்ட் இன்ட்டும் அதே தான், சைன்ட் இன்ட்டும் இன்ட்டும் சமமானது தான். அடுத்து லாங், லாங்னா நீளமான நம்பர் சொல்றது, அப்போ 4 பைட் வேணும், அந்த 4 பைட்டோட ரேஞ்ச் என்ன? அன்சைன்டுனா எந்த குறியீடும் இல்லாமல் இரட்டை இடைவெளி கொண்ட முழு எண், நீளமான எண், எந்த குறியீடும் இல்லாமல். ஆனால் இப்போ இந்த இது ரெண்டையும் அப்படியே பிளஸ் பண்ணி 0ல இருந்து ஆரம்பிச்சிடுறது, ஆரம்பிச்சு கொடுக்கறது சைன்ட் இன்ட். வழக்கம் போல் சைன்ட் லாங், வழக்கம் போல் லாங்குக்கும் சைன்ட் லாங்குக்கும் எந்த வேறுபாடும் பெரும்பாலும் இல்லை. மேற்கண்ட அட்டவணையின்படி முழு எண் தரவினம் அதாவது இன்டிஜர் 2 பைட் தரவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது, ஆனால் லாங் இன்ட் அந்த அளவை விட 2 மடங்கு அதிகமான தரவை எடுத்துக்கொள்கிறது. அப்போ ஒரு இன்ட்டுங்கிறது தான் அடிப்படை தரவினம், அதை நீளமாகிறது லாங். இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் சொல்லணும், இப்போ அரசாங்கம் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு கணக்கு சொல்லணும். இப்போ தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, 10 கோடி பேர் இருக்காங்க, அப்போ எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தோம்னு சொல்லணும். அதுக்கு இந்த லாங்குங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அதே இது ஒருத்தர் அவரோட மாத சம்பளம் எவ்வளவுன்னு சொல்றாரு, அது கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்க வாய்ப்பு இல்லை, அதுக்கு இந்த அன்சைன்டு இன்டீஜரை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஒருத்தர் தனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படின்னு தொழில பாக்குறாரு, அந்த இடத்துல இந்த இன்டீஜரை நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இந்த புரிதல் இருந்தா நமக்கு போதும், சிறிய எண்களுக்கு ஷார்ட் நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற புரிதல் இருந்தா போதும். சிறிய எண்களுக்கு ஷார்ட், சாதாரண எண்களுக்கு இன்ட், நீளமான எண்களுக்கு லாங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். லாங் இன்ட் அதிக எண்களை சேமித்துக் கொள்கிறது, லாங் என்பது பண்புணர்த்தி, அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்ப எத்தனை பண்புணர்த்திகள் நம்ம பார்த்திருக்கோம், இதுல இருக்கிற பண்புணர்த்திகள்ல சைன்டு பார்த்திருக்கோம், அன்சைன்டு பார்த்திருக்கோம், லாங் பார்த்திருக்கோம், ஷார்ட் பார்த்திருக்கோம். இந்த 4மே பண்புணர்த்திகள், சி பிளஸ் பிளஸில் 4 இருக்கின்ற 4 பண்புணர்த்திகள், இதை நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமும் அதோடைய இதை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க என்னங்கிறது. இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொகுப்பான பொறுத்து, கம்பைலரை பொறுத்து நினைவக ஒதுக்கீடு மாறும். அதை நம்ம அட்டவணை இந்த 9.9 பார்ப்போம். முதல்ல இதை முடிச்சுக்கிடுவோம். கேரக்டர்னா 1 பைட், அதோட மதிப்புகளின் பரப்பு -128 to 127 வரைக்கும். ஆனா கேரக்டர்ங்கிறது பெரும்பாலும் எழுத்து தானே, அதனால நம்ம 0ல இருந்து 255 வரைக்கும் பயன்படுத்திக்கிடலாமே. இது ரெண்டையும் கூட்டுனா 255. அப்போ நான் -128 ஆரம்பிச்சு 127 வரைக்கும் போறதுக்கு சுழியிலிருந்து ஆரம்பிச்சு 255 வரைக்கும் போய்க்கிடுறேனே அப்படின்னு கேட்டால் போய்க்கோங்க. அப்போ அன்சைன்டு கேரா அதை வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அன்சைன்டுங்கிறது, சைன்டுங்கிறது, ஷார்ட்டுங்கிறது, லாங்குங்கிறதுலாம் எப்படி வந்து ஒரு அடிப்படை தரவினத்தின் பண்பை மாற்றுது, அதனால தான் இதை பண்புணர்த்தின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஃப்ளோட், டபுள், லாங் டபுள், இதெல்லாம் என்னென்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாங் டபுள் போகிற மாதிரி அப்படியே டபுளை ரெண்டாக்கி லாங் டபுள் 3.4 வரைக்கும் போகிறது. இதை இதில் முக்கியமான கருத்து பாருங்க, சி பிளஸ் பிளஸ் தொகுப்பானை பொறுத்து நினைவக ஒதுக்கீடு வேறுபடும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள மதிப்புகள் டர்போ, இப்போ நம்ம வந்து டெவ் சி பிளஸ் பிளஸ் இல்லை பாருங்க, நம்ம பயன்படுத்துறது டெவ் சி பிளஸ் பிளஸ், இதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கான தொகுப்பானா. ஏன்னா புத்தகத்தில் அந்த லிங்கை தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பழசுனாலும் இப்போ பாருங்க 1991 வந்தது, இருந்தாலும் கணிப்பு அவங்க புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, நமக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
ஆனா இதே மாதிரி டர்போ சி பிளஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. நம்ம முன்னாடியே இந்த தொகுப்பான்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், எக்லிப்ஸ் ஒன்னு இருக்கு, நெட் பீன்ஸ் ஒன்னு இருக்கு, டர்போ சி பிளஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு, இதெல்லாம் படிச்சிருக்கோம். அந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் தொகுப்பானை அடிப்படையாக கொண்டு இவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா டெவ் சி பிளஸ் பிளஸ் இதை விட அதிகமான இடத்த கொடுக்கும், அந்த பட்டியலையும் இங்க கொடுத்திருக்காங்க. எங்க இங்க அட்டவணை 9.9 கொடுத்திருக்காங்க. நம்ம இதெல்லாம் போய் பார்க்கலாம், எவ்வளவு இங்க இந்த இடத்துல மாறுதா. ஹிண்ட்டுக்கு இங்க டர்போ சில வந்து சி பிளஸ் பிளஸ்ல 2 பைட் கொடுக்குறாங்க, டெவ்ல வந்து 4 பைட் கொடுக்குறாங்க. இப்படி தொகுப்பானை பொறுத்து மாறும். அதோட கீழே போட்டிருக்காங்க டெவ் சி பிளஸ் பிளஸ்ல வந்து 4 பைட் ஒதுக்குது அப்படின்னு. இப்போ குறிப்பு சைஸ் ஆஃப், குறிப்பு சைஸ் ஆஃப் என்னும் செயல் குறி தரவினத்தின் அளவை தருகிறது. தப்பா போட்டிருக்காங்க, தருகிறதுன்னு வரணும். இது இப்ப நம்ம தரவினத்தின் அளவு என்ன, 8 பைட் 4 பைட் எல்லாம் படிக்கிறோமா, இது உண்மையிலேயே இப்படி இருக்காங்க, நான் இது எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா, சைஸ் ஆஃப்னு ஒண்ணு இருக்கு, நீங்க அந்த சைஸ் ஆஃப்ங்கிறத கொடுத்து இதோடைய அளவு என்னங்கிறத பாத்துக்கிடலாம். அந்த ப்ரோக்ராமே கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம வழக்கம் போல இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி, இந்த ப்ரோக்ராம் நம்ம காப்பி பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். சைஸ் ஆஃப்ங்கிறது அதோட அளவை பைட்ல எவ்வளவுங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு, சி அவுட் கொடுத்தாச்சு. நான் சும்மா கெட் கேர் அப்படிங்கறது எனக்கு அவுட் புட் நிக்கிறதுக்காக கெட் கேர்ங்கிறத கொடுத்துக்கிட்டேன், கெட் கேர் அப்படின்னு இங்கேயும் கொடுத்துக்கிட்டேன், இங்கேயும் கொடுத்துக்கிட்டேன். இப்ப என்னென்ன பண்ணிருக்காங்கிறத பாருங்க, எல்லா தரவினங்களையும் கொடுத்துட்டாங்க அதோடைய பண்புணர்த்திகளோட. ஷார்ட் கொடுத்துருக்காங்களா, அன்சைன்டு ஷார்ட் கொடுத்துருக்காங்களா, சைன்டு ஷார்ட். அப்போ ஷார்ட்ல 3, ஷார்ட் அன்சைன்டு ஷார்ட் சைன்டு ஷார்ட். இன்ட்ல 3, இன்ட் அன்சைன்டு இன்ட் சைன்டு இன்ட். லாங்ல 3, லாங்ல 3, லாங் அன்சைன்டு லாங் சைன்டு லாங். கேர் அன்சைன்டு கேர் சைன்டு கேர். இது ஃப்ளோட், ஃப்ளோட் டபுள் லாங் டபுள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தோம்னா நமக்கு என்ன அவுட் புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். sum.exe இன்னும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம். ஏன் நமக்கு அவுட் புட் வரல, ஏதோ எதிர்பார்க்குது. ரைட், இப்போ நம்ம வந்து இந்த கெட் கேர் இப்போதைக்கு நம்ம வசதிக்கு எடுத்து விட்டுருவோம். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் இந்த வந்துருச்சா. சைஸ் ஆஃப் ஷார்ட் 2 பைட், சைஸ் ஆஃப் அன்சைன்டு ஷார்ட் 2 பைட், சைஸ் ஆஃப் அன்சைன்டு ஷார்ட் 2 பைட், சைஸ் ஆஃப் இன்ட் 4 பைட், சைஸ் ஆஃப் சைன்டு இன்ட் 4 பைட். இதெல்லாம் எதில் உள்ள சைஸ், நம்மளோட டெவ் சி பிளஸ் பிளஸ் கொடுக்குற சைஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ரிசல்ட்டை நம்முடைய அட்டவணை கொடுத்துருக்காங்கல்ல, அட்டவணை 9.9 கொடுத்துருந்தாங்கல்ல மேலே, அதோட போய் நம்ம ஒப்பிடலாம். சைஸ் ஆஃப் கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். அப்போ சைஸ் ஆஃப்னு எப்படிங்க எனக்கு தெரியும், அது முன்னாடியே இருக்கிற ஒன்று, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம இதே போல நிறைய இதை தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்மளே உட்காந்து உட்காந்து படிக்கணும், அதாவது நம்மளே செய்யணும்னு தேவையில்லை. இருக்கிறத எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாலே நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நல்லா புரிஞ்சிடும். இப்போ இந்த சைஸ் ஆஃப் ஷார்ட் 2 எங்கே வித்தியாசப்படுது, இன்ட்டில் வித்தியாசப்படுதா, இன்ட்டில் வந்து இது 4 காமிக்குதா, இங்கேயும் இன்ட்டு 4 காமிக்குதா. சரி, அப்போ நமக்கு ரிசல்ட் சரி, இவங்க கொடுத்துருக்குற அட்டவணை சரியான அட்டவணை. இப்போ நம்ம இதில் என்டர் அடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிடலாம், நம்ம இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இந்த ப்ரோக்ராமும் நமக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சி அவுட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். இந்த சைஸ் ஆஃப் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம், அளவு எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கோம். வெளியீடு டெவ் சி பிளஸ் பிளஸில் தொகுத்து இயக்கப்படுகிறது. ஆமாம், நம்மளே பார்த்துட்டோம். சைஸ் ஆஃப் என்னும் செயல்குறி தரவினத்தின் அளவை வெளியீடாக காட்டும். சி பிளஸ் பிளஸில் எண்களின் பின்னொட்டு, இது ரொம்ப சின்ன இது, முழு எண் மற்றும் மிதப்பு புள்ளி எண்களுக்கு வேறுபட்ட பின்னொட்டுகள் பயன்படுகின்றன. இப்போ ஒரே மதிப்பெண்ணை கொடுக்குறோம்னா இது வந்து லாங்கா, இப்போ நம்ம இன்ட்டுன்னு கொடுக்குறோம், ஷார்ட்னு கொடுக்குறோம், லாங்னு கொடுக்குறோம், அப்போ எல்லா எண்ணையுமே இன்ட்டா கொடுக்கலாமே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஆங்கில சிறிய அல்லது பெரிய எழுத்து பின்னொட்டாக, அதாவது 45 கேபிட்டல் எல் அல்லது 45 யூ. யூனா என்னது, அன்சைன்டு லாங், இது வந்து லாங், இது அன்சைன்டு அப்படிங்கிறதுக்காக காமிக்கப்படுது. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை லாங் மற்றும் அன்சைன்டு என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நிரல் பெயர்ப்பி, நிரல் பெயர்ப்பி அல்லது தொகுப்பானுக்கு இதை லாங்னு எடுத்துக்கோ, நான் கொடுக்குற நம்பரை லாங்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு இந்த எல்ல கொடுக்குறோம். அதே போல் மிதப்பு புள்ளி
எண்களை குறிப்பிட என்ன என்ன எஃப் என்பதை பயன்படுத்த வேண்டும். அந்த எழுத்தை அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க நினைக்கிறேன். எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. மாரியின் பெயர் இவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கு. இதே போல மாரிகள், இது ஒரு முக்கியமான தலைப்பு, இதை அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்ம ஏற்கனவே மாரிகள் பத்தி பேசியிருக்கோம், அடுத்த வீடியோல இதை விரிவா பார்க்கணுங்கிற தேவையில்லை. மாரிகள்னா என்ன, வேரியபிள்னா என்ன, இதை வந்து நம்ம விரிவா பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். வழக்கம்போல் இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.